ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரண்யா சமையல். இன்றைக்கி நம்ம விஆர் சென்னை தான் பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா விஆர் சென்னையோட என்ட்ரன்ஸு. நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஸ்டால்ஸாக இருக்குது. பாருங்கள், இது ஃபுல்லாக உழவர் சந்தைன்னு போட்டிருக்காங்க. எல்லாமே வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு இருந்தது. ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா லிமிட்டடாக தான் இருந்தது, வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருந்தது. அப்புறம் பார்த்தோன்னா இந்த மாதிரி பேங்கிள்ஸு, அப்புறம் ஸ்டெட்டு இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அங்கேயே வந்து ஜூஸ் வேணும்னாலும் நம்ம ஜூஸ் ஷாப் மாதிரி ஒன்றே ஒன்று மட்டும் இருக்குது. அப்புறம் சாண்ட்விட்ச் இது மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. காயெலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்மல் ரேட்டு தான், ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இல்லை. பட் ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லை. பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அப்படியே நம்ம நடந்து போனோம் அப்படின்னா உள்ளே ஆனால் என்ட்ரு ஆக முடியாது, அதோட ஸ்டாப் ஆகிடுது. நம்ம திருப்பி வெளியே வந்து தான் என்ட்ரன்ஸ் போகணும். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஸ்டால் இப்போ புதுசாக தான் போட்டிருக்காங்க, இந்த உழவர் சந்தை இதெல்லாமே. உள்ளே வந்தோன்னா என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இது தான். இந்த ஃபிஷ் இந்த மாதிரிலாம் இருந்தது, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி மேப்பு எல்லாமே இருந்தது. பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நைட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் எல்லாம் ஃபுல்லாக லைட்டிங் இருக்கும். நாங்கள் போனது பகலில் போனதுனால லைட்டிங்ஸ்லாம் எதுவுமே இல்லை. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த விஆர் சென்னையோட லோகோ. பார்த்திங்கன்னா வர்றவங்க எல்லாருமே இதில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் கண்டிப்பாக உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளேயே போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த லோகோ ரொம்ப அழகாக இருக்கும். அது முடிச்சு நம்ம உள்ள என்ட்ரு ஆகிறோடனே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா இந்த பெல்லு. இந்த பெல் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. கீழே ஒரு ஃபேமிலியே நின்று கவர் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இது ரொம்ப அட்ராக்டிவான பெல் அது. அன்றைக்கி நாங்கள் போயிருந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏதோ ஈவெண்ட் நடந்துகிட்ருந்தது. பசங்க எல்லோரும், காலேஜ் பசங்க பிள்ளைங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. அது கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்ருந்தோம், அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க. பாருங்கள் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க பசங்க எல்லோருமே. இப்போ நம்ம எஸ்கலேட்டரில் போனோன்னா நம்ம அந்த தேர்ட் ஃப்ளோர் தான் பார்த்திங்கன்னா கிட்ஸ் ஜோனு. பார்த்திங்கன்னா ஃபன்சிட்டி. நம்ம எஸ்கலேட்டரில் போனோம் அப்படின்னா டைரெக்டாக ஃபன்சிட்டி போயிடலாம். நாங்கள் பாப்பா வச்சுட்டு போகிறனால பார்த்திங்கன்னா இதில் லிஃப்டில் தான் போனோம். ஸோ அதனால் அந்த ஃபுட் ஜோன்லாம் தாண்டி தான் உள்ளே வர்ற மாதிரி இருந்தது. ஃபுட் கோர்ட்டில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி பயங்கரமான கூட்டம். ஃபுட் கோர்ட் முடித்து அப்படியே வந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஷாப்பாக இருக்குது. பாப்பா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷாப்புக்குள்ளேயும் உள்ளே போய் போய் வரணும்னு போயிட்டே இருந்தாங்க. பாப்பா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் எல்லாத்துலேயுமே நல்லா விளையாடிகிட்டு இருந்தா, ரொம்ப என்ஜாய் பண்ணா பாப்பா. பாருங்கள் ஃபுல்லாகவே பபுள்ஸு. ஒரு அண்ணா பார்த்திங்கன்னா பாப்பா பக்கம் இந்த பபுள்ஸை ஃபுல்லாக ஊதி விட்டுட்டே இருந்தாங்க. அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா ஃபன்சிட்டி கூட்டில் நம்ம என்ட்ரு ஆகிடலாம். உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆஃபர் இருந்தது. நம்ம 1000க்கு ரீசார்ஜ் பண்ணால் 1000க்கும் ஃபுல்லாக கேம் விளையாடிக்கலாம். 1500க்கு ரீசார்ஜ் பண்ணோன்னா 2000க்கு அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகிற மாதிரி இருந்தது. இது பார்த்திங்கன்னா வாட்டர் ஷூட்டிங். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கேமு. பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. பாருங்கள் இது ஒரு கேம் காரு. எல்லா கேமுமே ரொம்ப நல்லா இருந்தது, குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். டைம் போகிறதே தெரியல பார்த்திங்கன்னா. பாருங்க ஸ்விங்கு, இந்த நம்மளுமே போய் விளையாடலாம். இது ரொம்ப நல்லா இருந்தது. இதுலலாம் பார்த்திங்கன்னா பாப்பா அலௌடு கிடையாது. இது வந்து அபவ் 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க தான் பார்த்திங்கன்னா இதில் விளையாட முடியும்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு கேமு. இதுலலாம் பார்த்திங்கன்னா பாப்பா எல்லாத்துலேயுமே சும்மா ஏறி ஏறி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டே இருந்தா. அவள் விளையாட மாதிரி இருக்க கேமில் மட்டும்தான் அந்த கார்டை ஸ்வைப் பண்ணி விளையாட விட்டது. இது பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போனோன்னே டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். நம்ம கீழே இருக்க பேப்பர் அது வழியாக பார்த்திங்கன்னா உள்ளேருந்து பேப்பர் வந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம எவ்வளோ சீக்கிரமாக அந்த பேப்பரை எடுத்து எடுத்து நம்ம உள்ளே அந்த கவுண்டருக்குள்ளே போடுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து டிக்கெட்ஸ் வெளியே வரும். ஸோ அதனால் அந்த இருக்கிற டயத்தில் 50 செகண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 50 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம வேகமாக அந்த பேப்பரை எடுத்து எடுத்து உள்ளே கவுண்டருக்குள்ளே போடணும். நம்ம எத்தனை டிக்கெட் கவுண்டர் எத்தனை அந்த பேப்பரை கவுண்டருக்குள்ளே போடுறோமோ இந்த மாதிரி நமக்கு டிக்கெட் கிடைக்கும். இந்த டிக்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இதுலேயும் விளையாண்டு மொத்தமாக டிக்கெட்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம எத்தனை டிக்கெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் போய் நம்ம ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் இந்த டிக்கெட்ஸ் அப்படியே கொடுத்து நம்ம ஏதாவது கிஃப்ட் வாங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு பென்சில் பாக்ஸு, ஸ்கேலு, அப்புறம் ரிங் பாலு, இந்த மாதிரி நிறையா கொடுக்குறாங்க, உண்டியல். ஸோ நிறையா கிஃப்ட் இருக்குது இதில். நம்ம பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 500 பாயிண்ட்ஸு, 1000 பாயிண்ட்ஸு, 200, 300 இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இது நான் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா போலார் பியர், பென் குயின், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்குது. இது இது பாருங்கள், பேஸ்கெட் பாலு ஹஸ்பண்ட் விளையாண்டாங்க. இது இது வந்து 50 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் பால் போட்டோம் அப்படின்னா அடுத்து 10 செகண்ட்ஸ் வந்து பூஸ்டப் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதுக்குமே வந்து நமக்கு டிக்கெட்ஸ் வரும். இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து மோஸ்ட்லி டிக்கெட்ஸ் எதுவுமே நமக்கு க்ரெடிட் ஆகாது. இங்கே பாருங்கள் பாப்பாவை, பாப்பா இதில் உட்காந்துட்டு இறங்கவே இல்லை, ரொம்ப நேரம் விளையாண்டுட்டே இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி விளையாடுறான்னு. பார்த்திங்கன்னா டைம் போனதே தெரியல, நாங்கள் ஒரு 4:00 போயிருந்தோம், அப்போதான் நைட்டு 8 ஆயிடுச்சு, ஆனால் டைம் போனதே தெரியல. பாப்பாவும் டயர்டாகவே இல்லை, விளையாடிட்டே இருக்கிறா. பாருங்களேன், இப்போ இது வந்து இந்த கேம் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு, நம்ம போட்டிங் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக. இங்கே பாருங்களேன் சூப்பராக இருக்குது, தண்ணியிலே போயிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது, ரொம்ப பயோலாம் இல்லை. குழந்தைகளையும் கூட நம்ம அனுப்பலாம், பயம் இல்லை. ஆனால் பாப்பா போக மாட்டேன்னு அனுப்பலை. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகுது. அங்கே பாருங்களேன் நம்ம ஸ்லைடு மாதிரி இப்படி ஏறி இந்த மாதிரி இறங்குது. அந்த இதில் மட்டும்தான் கொஞ்சம் பயமாக இருக்கும், மற்றபடி அது நல்லா இருந்தது அந்த கேம் பார்க்குறதுக்கே. இந்த கேம் பாருங்கள், ஸ்னோ பால்ஸ், இதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஹஸ்பண்ட் விளையாண்டாங்க. இதுவுமே நமக்கு கார்ட் டிக்கெட்ஸ் நிறையா வரும் இதில். இதில் நமக்கு 30 செகண்ட்ஸ் கொடுக்குறாங்க. 30 செகண்ட்ஸில் அது வந்து ஒரு 10 தான் வரும் அடுத்தடுத்து. அந்த பால்ஸ் எல்லாத்தையும் போட்டு அந்த பொம்மையை நம்ம இது பண்ணிட்டோம், த்ரோ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டிக்கெட்ஸ் அதிகமாக வரும். நம்ம ஃபுல்லாக வந்து ஒரே இதிலே த்ரோ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பூஸ்டப்பாக மறுபடியும் ஒரு 10 கொடுக்குறாங்க. இது ஒரு கேம், இதுலேயுமே பாப்பா போகலை. இது பார்த்திங்கன்னா ட்ரெயின், பஸ்ஸு, இந்த லாரி, ஜீப்பு, இது மாதிரி ஒவ்வொரு இந்த பாருங்களேன் இந்த மாதிரி ஒவ்வொரு இது பஸ்ஸு லாரி எல்லாமே ஒவ்வொன்றும் இருக்குது. இது லேயர் ஒரு டபுள் லேயர் இருக்க மாதிரி இருக்குது, மேலே போய் கீழே வர மாதிரி. அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது ஸ்விங், இது பார்த்திங்கன்னா பெரியவங்களே விளையாடுறாங்க, ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்கும் போல். எல்லாருமே ரொம்ப சத்தம் போட்டுட்ருந்தாங்க இந்த கேம் விளையாடிட்டு இருக்கும்போது, இதில் போகும்போது. கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எல்லாருமே கண்டிப்பாக போய் பக்கத்தில் இருக்க மாதிரி இருந்தால் எல்லோரும் கண்டிப்பாக இதை பாருங்கள். குழந்தைகளையும் கூப்பிட்டு போய் கண்டிப்பாக விளையாட விடுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு டைம் நம்ம கூட்டிகிட்டு போய் பழக்கிட்டோம் அப்படின்னா ரெகுலராக அதே தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் எல்லாருமே கண்டிப்பாக போய் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக் இட் சிம்பிள், ஃபீல் த டேஸ்ட்.